எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாக ஆச்சு ஐயாவை பார்த்து, சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போ வந்துட்டு அம்மா ஒரு ரசம் வச்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டாகவும் வச்சு. எதுக்குன்னு கேட்டேன், அதாவது இப்போ எல்லாம் நிறைய காய்ச்சல்லாம் வருதுல்லம்மா, அதனால தான் அந்த ரசம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ரசம் எப்படி வைக்கிறது, எப்படி என்னென்ன போட்டு வைக்கிறாங்க, எதுக்காக அது சாப்பிட்றோங்கிறது எல்லாத்தையும் விவரத்தையும் அம்மா சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்புல வைக்கணும், ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தணும். ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி வேப்பம்பூ அதுல போட்டு நல்லா வேகணும். அரை லிட்டரா சுண்டணும். அரை லிட்டரா ஆன பின்னாடி இறக்கி ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சுக்கிட்டு அதுல சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் மிக்சில போட்டு நைஸா அடிச்சு அந்த ரசத்துல போட்டு வச்சுட்டு வேற பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதித்த பின்னாடி திருப்பி இறக்கி வச்சு வடிகட்டி ஆற வச்சு சாப்பிடணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ தண்ணி கொதிக்குது, இந்த பூவு போடுற அதில் வேப்பம்பூவு ஒரு புடி. இப்போ விறகு அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதனால விறகு அடுப்பில் வச்சுருக்கிறேன். வேப்பம்பூ போட்டு பாத்திரத்தில் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கிறேன். நல்லா வேகணும், அப்போ தான் அது எசன்ஸ் இறங்கும் தண்ணியில். மிளகு இவ்வளோ போடணும். மிளகு போட்டதும் சீரகம், சீரகம் போட்டு நல்லா இடிக்கணும். இடித்த பின்னாடி பூண்டு, பூண்டும் போட்டு நல்லா இடித்து நைஸாக இடித்து அந்த ரசத்துலையே போடணும். இப்போ பூண்டு போடுறேன். வெந்துகிட்டு இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ சீரகம் மிளகு பூண்டு இடித்து வச்சாச்சு. இப்போ தக்காளியை கரைச்சி வைக்கணும். வேப்பம்பூ ரசம் இருத்து தனியாக வச்சு அதில் இதெல்லாம் போட்டு திருப்பி தாளிச்சு விடணும். இதை கரைச்சிக்கலாமா? இப்போ தக்காளி கரைக்கிறேன். நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ தக்காளியோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், தக்காளி தோலே தேவையில்லை. நல்லா வெந்து போச்சு. இப்போ வேப்பம்பூ வெந்து போச்சு, அதனுடைய எசன்ஸ் இறங்கிருச்சு ரசத்தில். இப்போ வடிகட்ட போகிறேன். நல்லா கலர் ஆகி போச்சு, சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, பூவோட சாறு ஃபுல்லாக இறங்கிடுச்சு. வேப்பம்பூ வடிகட்டியாச்சா? இப்போ அந்த ரசம் தாளிக்கணும். எண்ணெய் ஊத்தி கடுகு போடணும். கடுகு போட்டு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பில போடணும். கருவேப்பில போட்டாச்சு. மிளகாய் போடக்கூடாது, சீரகம் மிளகு பூண்டு ரெண்டு மிளகாய் போடக்கூடாது.
மிளகாய், பச்சை மிளகாய், மிளகாய், எந்த மிளகாயும் போடக்கூடாது. வடிகட்டின பூ இது, ரசம் மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த பூ எடுத்துடுறோம் தனியா. இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு, இப்போ ரசம் ஊற்ற போறோம் அதில். இப்போ இதில் மஞ்சத்தூள் போடலாமா? ம், மஞ்சத்தூள் ஒரு தக்காளி, எங்கள் நாலு பேருக்கு வச்ச ரசத்துக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கிறோம், குடும்பத்துக்குன்னா ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம். இது தக்காளி ரசம், அதுலேயே மிஸ் பண்ணியாச்சு. இப்போ சீரக மிளகெல்லாம் இடித்து வச்சது அதில் போட போகிறோம். எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி திருப்பி அதை வடிகட்டி வெது வெதுன்னு ஆற வச்சு டீ டம்ளரில் ஆளுக்கு ஒரு டம்ளர் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் புழு, கீரிப்பூச்சி இதெல்லாம் இருக்காது. அல்சருக்கு நல்லது, சுகருக்குமே நல்லது. இப்போ தாளிச்சது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வடிகட்ட போகிறோம். இப்போ வடிகட்டியாச்சு. அதில் சால்ட்டு ஒரு அரை பாதி விதா போடணும், நிறைய போடக்கூடாது. கொஞ்சம் அரை உப்பா, அரை உப்பா போட்டு ஆற்றி ஒரு டீ டம்ளரில் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி குடிக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சிங்க. வேப்பம்பூ ரசம் இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். முதல்ல நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி, அதாவது இவங்கெல்லாம் டெய்லி குடிச்சிருக்காங்க, நான் இன்றைக்கி தான் குடிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு தடவை வச்சு கொடுக்க சொல்லி குடிக்கிறேன். நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு கொடுக்கலாமா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ஆட்டுக்கால் ரசம் மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்துட்டு அந்த வேப்பம்பூவோட கசப்பு தன்மை கொஞ்சமாக இருக்குது. இப்போ வந்து நான் குடிச்சிட்டேன், இப்போ அவங்களுக்கு கொடுக்க சொல்லலாம். குடிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கும் நாங்கள் நேற்று சாப்பிட்டோம், என்னோடய டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. இன்றைக்கும் குடிச்சு பார்க்குறோம், இன்றைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். சரி, குடிச்சு பார்த்து. வயல் சொல்லி இன்றைக்கும் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அதனால் இது நான் இதை வச்சு பயன்படுத்தலாம். இப்போ இதோட பயன், இதை குடிக்கிறதுனால என்னென்ன கிடைக்குதுங்கிறத நம்ம அம்மா வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அம்மா நீங்க சொல்லுங்க, இது அந்த ரசம் குடிக்கிறதுனால என்னென்ன உடம்புக்கு நல்லது? இப்போ இந்த ரசம் குடிக்கிறதுனால சுகரு, அல்சரு, தலை சுத்தல், கீரிப்பூச்சி மெயின் குழந்தைங்களுக்கு வரும், அதெல்லாம் நீங்கும். அதனால தான் மிளகாய் போடாம சீரகம், மிளகு, பூண்டு மட்டும் நல்லா நொறுக்கி போட்டு கொதிக்க வைக்கணும். வேப்பூ ரசம் தனியாக வடித்து அதில் இதெல்லாம் போட்டு திருப்பி கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். வேப்பம்பூ வந்து எல்லா டைமும் கிடைக்காது நம்மளுக்கு, சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி ரசம் வச்சு குடிக்கலாம், வேறு இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட ஐயாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம். வாங்க ஐயா, அப்படியே சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த பூவை எப்படி சேகரித்து வச்சுக்கலாம், இந்த பூவில் வேறு என்னென்ன பண்ணலாம், இப்போ ரசம் வச்சோம்ல அது மாதிரி வேறு என்னென்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலே அதிகமாக வேப்ப மரம் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு தான். அது சேலம் மாவட்டத்தில் இன்னும் ரொம்ப அதிகம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வேப்ப மரம் இருக்கிற அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இப்போ இந்த பூ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதனால் வேப்ப இலையை வந்து சாப்பிட்றத விட இந்த பூவை வந்து ரசம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதாவது அந்த கசப்பு தன்மை இருக்கிறதோட ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதனால் வைரஸ்கள், கிருமிகள் எல்லாமே செத்து போகும். இப்படி ஒவ்வொரு பூவாக எடுத்து தனித்தனி எடுத்து வச்சுக்கணும்.
இப்படி பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வந்து தனித்தனியாக எடுத்துடணும். இப்படி தனித்தனியாக எடுத்து பூவை தனியாக உதித்து காய வச்சுக்கணும். பாரு இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதை காய வச்சு வச்சுக்கிட்டா ஒரு வருஷம் நல்லாயிருக்கும். டீ இலைக்கு பதிலாக காப்பி தூளுக்கு பதிலாக இதை போட்டு தினம் ஒரு டம்ளர் குடிக்கும்போது உடலில் எல்லா கிருமிகளும் போய் வைரஸ் எல்லாம் போய் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நூறாண்டுகள் சிறப்பாக வாழலாம். இந்த பூவில் வந்து ரசம் வைக்கிறது மட்டும் இல்லை, லேக்கியம் செய்யலாம், ரெண்டாவது சூர்ணம் செய்யலாம், ரெண்டாவது சட்னி செய்யலாம். இதை வந்து சிறப்பான முறையில் நல்லா இருக்கும், எந்த விதமான வியாதியும் வராது. இது வந்து குளிர்ச்சியான ஒரு பொருள். சட்னி செய்யலான்னு சொன்னீங்கல்ல, இதை வச்சு எப்படி சட்னி செய்யலாம்? கருவேப்பிலை சட்னி, புதினா சட்னி, நம்ம கொத்தமல்லி சட்னி மாதிரியே இதை எடுத்து பூவை நல்லா வணக்கி விட்டு, இந்த பூவை மட்டும் பூவை மட்டும் தனியாக வணக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மசாலா செலவெல்லாம் வச்சு நல்லா தனியாக வறுத்து எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அது சட்னி ஆகிடுச்சு. இப்போ இயற்கையான உணவு இது, உரம் கிடையாது, ஊரியா கிடையாது, மருந்து கிடையாது, நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டுக்கிறோம், டெய்லியும் ரசம் வைக்கிறோம், புதினா சட்னி மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்றோம். 81 வருஷம் இவருக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு 81 வருஷம் ஆகுது, ஆரோக்கியமாக இருக்கிற. அப்படி இது வரைக்கும் இங்கிலீஷ் மாத்திரை கிடையாது, ஊசி கிடையாது, உடம்பு நல்லபடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, 100 ஆண்டு வாழ்க, நல்லா இருக்கும் உடம்பு.